இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு செட் அவுட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரெனோவேட்டட் ஹோம் அது. ஆல்ரெடி உள்ள வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்து இங்கே மாற்றிட்டு ரெனோவேட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைடும் உட்கார மாதிரி சிட் அவுட் ஒன்று வந்திருக்கு. அந்த சிட் அவுட் வந்து அது எக்ஸ்டீரியர் வெயில் வர்ற இடம் அப்படின்றதால யூபிவிசியில் கவர் பண்ணுற ப்ரிஃபர் பண்ணோம். ஃப்ரெண்டு விசிட் பண்ண சொன்னார். அதனால வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசியில் அது இது பண்ணியிருக்கோம். சிட் அவுட் ஏரியா இதில் பார்த்திங்கன்னா சிட் அவுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ளே ஏதாவது ஸ்டப்ஸ் ஏதாவது போட்டு அக்கமடேட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. மெயினாக வந்து எக்ஸ்டீரியர் அப்படின்றதால இது வெயிட் பட்டால் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதால பிவிசி ப்ரிஃபர் பண்ணல. ஸோ பிவிசி ஒர்க்கும் இங்கே பண்ணியிருந்தோம், அவங்க பிவிசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணாங்க. கிளைண்ட் வந்து யூபிவிசியில் ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பார்க்குறீங்க. இதில் பார்த்திங்கன்னா 60mm ப்ரொஃபைல் போட்டிருக்கோம். ப்ரொஃபைல் போட்டு இது வந்து ஓப்பன் டைப்பில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். உள்ள வந்து இந்த ஸ்பேஸு ஏதாவது திங்ஸ் எதாவது அக்கமடேட் பண்ணுற மாதிரி இதை பண்ணி பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த எட்ஜில் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த வாரிலேருந்து எட்ஜ் வந்து சொத்துட்டு இதை வந்து நல்லா ஒயிட்டாக ஓப்பன் பண்ணோம். 180 டிகிரி இது ஓப்பன் கிடையாது. அதனால் அதனால் எட்ஜில் வச்சு இது கான்செப்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக சிலிக்கான் பண்ணி வச்சு இது ஃப்ளை மொழியன்னு சொல்லுவாங்க, ஃப்ளை வாஷ் மொழியன்னு சொல்லுவாங்க. இந்த மொழியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சென்டர் தனியாக செப்பரேட்டாக இதை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த டோரோட இன்புல்ட் வந்து நார்மலாக வந்து மொழியன் இது சென்டரில் வரும். ஸோ இது டிஸ்டர்பன்ஸ் சால்வ் பண்ணுறதால ஃப்ளை மொழியன் கொடுத்துருக்கோம். அதான் ஃப்ளை மொழியன் தனியாக வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டோரோட சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல எதுவும் கேப் வராது எங்களுக்கு தெரியும். அந்த மொழியன் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லாமல் ஃப்ளை மொழியன்னு சொல்லலாம். இதில் இதில் வந்துருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து 4 அடி, 2-4 அடி, அப்புறம் 3 அடி, அந்த மாதிரி வேரியஸ் சைசஸில் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிட்டு ஏரியா சிட் அவுட்டு கீழே சிட் அவுட் ஏரியா கீழே வந்து இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அக்செப்ட் பண்ணணும். ஒரு ஓப்பன் விண்டோ பண்ணணும். இந்த மாதிரி இந்த எக்ஸ்டீரியரில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நம்பர் யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நான் பண்ணித்தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 இன்டீரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப். தேங்க்யூ.